ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் சத்யா சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளப் சாண்ட்விச். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. டொமேட்டோ சாஸ், ப்ளஸ் மயோனைஸ் கூட நான் கேப்சிகமும் சாப் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஆம்லெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் ஆம்லெட்டில் பெப்பர் சால்ட் மட்டும்தாங்க போட்டு எடுத்திருக்கேன். ப்ளஸ் மயோனைஸ் எடுத்திருக்கேன், கூடவே சீஸ் எடுத்திருக்கேங்க, மூணு பிரெட் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அது கூடவே ஓரிகானோ ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிரெட் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அது கூடவே நான் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணுறேன். டொமேட்டோ சாஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரேகானோ ஃப்ளேக்ஸ் வந்து நான் போய் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பீஸாலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அது கூட நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஆம்லெட் வந்து நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ அகெயின் வந்து சீஸ் இருக்கு இல்லைங்களா, சீஸ் ஷீட் வந்து நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே வந்து ஒரேகானோ ஃப்ளேக்ஸும் வந்து நான் லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஸோ செகண்ட் ரெட் எடுத்துக்கோங்க, அதில் ஃபுல்லாக மைனஸ் வந்து அப்ளை பண்ணி எடுத்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேல் லேயரில் டொமேட்டோ சாஸ் மட்டும் நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேங்க. ப்ளஸ் கூடவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் ப்ளஸ் மைனஸ் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது மேலே நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேங்க. ஸோ இது உங்களுடைய கன்வீனியன்ட் தான், உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் மாற்றி மாற்றி கூட அப்ளை பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் தான் அது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் சீஸும் நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். மேலே வந்து அகெயின் ஒரு ப்ரெட் வைக்கணும் இல்லைங்களா கிளப் சாண்ட்விச் அப்படின்றதுனால, அதில் பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸ் சேம் டொமேட்டோ சாஸ் வந்து வச்சு நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லான சாண்ட்விச் நமக்கு ரெடியாகிட்டு இருக்கு. இப்போ என்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருக்கிறதுனால நான் இதில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ சாண்ட்விச் மேக்கர் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வீட்டில் தவா அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு மூடி போட்டு வச்சு எடுங்க. பிகாஸ் அப்போ தான் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒரு ஒரு சீஸியான ஒரு சாண்ட்விச் நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சாண்ட்விச் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே பாருங்களேன் எவ்வளோ சீஸியாக அட் த சேம் டைம் க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே சாப்பிடணும் மாதிரி ஃபீல் ஆகுதா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களுக்கும் சரி செஞ்சு கொடுங்க, ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் கிளப் சாண்ட்விச் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம், எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஷாப்பில் வாங்குறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இதே பேச்சுலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குயிக்காக நம்ம பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.